ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கு கலாட்டாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொருட்கள்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு 20 பீஸ் தேங்காய் போல் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு கடாயில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம வச்சுருக்க பட்டை வகைகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெளுத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா கிரேவியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்ச சிக்கன் கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் குக்கு கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.